முன் செய்த பாவத்தால் என்ன வஞ்சனை என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஜபணம் ஏயா வஞ்சனை வந்தனா மிக்க காம முண்டு முன் செய்த பாவம் உனக்கு வஞ்சனை நெஞ்சம் வஞ்சமனத்தான் படியிட்டு ஒழுக்கம் மாறுபட்ட ஒழுக்கம் நெறி இல்லாத ஒழுக்கம் பூதங்களிலிருந்து அகத்தே நகம் தம்பி விளையாடு தம்பி நீ எங்கே போகிற விளையா சும்மா விளையாண்டுட்டு நீ விளையாடி எந்த அளவுக்கு விளையாடுறியோ அந்த அளவுக்கு உன்னை நான் நசிக்க விடுவேண்ணா வச்சு பெரிய வினை பெரிய நோய்கள் சூழ்ந்து போட்டு நசிக்கப்படும் அப்படியே சொல்ல முடியாது அவங்ககிட்ட சொல்ல முடியாது அதுக்கு அகத்தே நகும்ண்ணா ஏளனமாக சிரிக்கும் பஞ்சபூதங்கள் ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கிறேன் நீ உன்னை படைச்சதே பஞ்சபூதம் நான் தான் நீ ரொம்ப நிதானமாக இருந்தீன்னா நிதானமாக இருந்தால் நீடி ஆயுள் தருவேன் இல்லைன்னா உன்னை அணியாமல் கொண்டே விடுவேன் நான் உன்னுள் இருப்பது நான் தான் பஞ்சபூதம் தான் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ வெளியே இருப்பதும் பஞ்சபூதம் தான் எங்கள் பிள்ளையிருந்து நீ தப்பவே முடியாது நீ யாருக்கிட்டே ஏமாற்ற எங்கே ஏமாற்ற முடியாதுவான் அப்போ ஆசனைக்கு அப்புறம் பஞ்சபூதத்தை வென்ற பெருந்தகையாளர்களே இந்த பஞ்சபூதங்கள் என்னை கண்டு அகத்தை நகழ்த்துனான் கவலைப்படாதே உன் மனசு மாசு இருக்குது வஞ்ச நெஞ்சம் இருக்குது என்ன எவ்வாயம் நீதான் இருக்கு நான் வஞ்சனை ஏற்றவர்கள் வஞ்சமற்றவர்கள் நாங்கள் என் திருவடியை பற்றி கொள்ளும் வஞ்சனையை உடைச்சி தரன்ட்டுவோம் ரமணி சாமியிலே மணிக்க வாசகா இன்னும் மனம் போராடிட்டு இருக்க ஐயா நான் நடிச்சுக்கிட்டாயா இருக்கிறேன் சொல்லுண்டு செயல் உண்டா இருக்கு ஐயா சொல்லும் செயலும் உண்டா ஆகலையே சொன்னபடி அடியை நடந்து கொள்ள வேண்டும் சொல்லு உண்டு செயல உண்டாக இருக்க ஐயா இன்னும் நான் அந்த அந்த பிடியிருந்து தப்ப முடியலண்ணா பயப்படாத மகனே இருக்க தான் செய்யும் ஆசி இருக்குது கவலைப்படான்னு சொல்லி வஞ்ச நெஞ்சத்தையும் மாற்றுவான் வஞ்ச நெஞ்சம் எப்படி வந்துச்சுன்னா முன் செய்த வினை காரணமாக பொல்லாத காமதேகம் முன் செய்த வினை காரணமாக பொருள்பற்று முன் செய்த வினை காரணமாக யானந்து கருவம் முன் செய்த வினை காரணமாக உணர முடியாத அறிவு முன் செய்த வினை காரணமாக யார் சொன்னால் கேட்க மாட்டேன் ஆக வஞ்ச நெஞ்சம் இந்த துறைக்கு என்ன நெஞ்சம் நல்ல நெஞ்சம் வேண்டும் நல்ல மன வேண்டும் வஞ்ச நெஞ்சம் எப்போ இருந்ததுன்னா முன் செய்த வினையால் வந்து கேட்டுட்டான்னா நல்ல மனம் எப்போ வந்ததுன்னா எங்கள் ஆசியால் வந்தது மகனே நீ வணங்குனது இல்லையில விடாத என் திருவடியை பற்றி நல்லவா எனக்கு நல்ல மனசு வேணும் ஐயா எனக்கு நல்ல மனசு வேணும் ஐயா என்னை என் மனம் வஞ்சிக்குது ஐயா என் மனம் என்னை கெடுக்க பார்க்குது ஐயா நீ தான் அருள் செய்ய கேட்டி இல்லவா உருகி அதுக்காக அருள் செய்திருக்கிறேன் முத உன்னுடைய காமதேகத்தை பொடி செய்திருக்கிறேன் உனக்கு நல்ல மனசு தந்திருக்கிறேன் நல்ல உடம்பு தந்தேன் நல்ல மனசு தந்திருக்கிறேன் இதை துணையை வைத்து தான் நீ நாட்டுக்கு செய்ய வேண்டும் அதுக்கு தான் உனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறேன் இதை நீ பொருளாதாரத்தை நிறைய சேர்த்துக்கிட்டு நீ நல்ல துணிமணி கட்டுக்க அவனுக்கு பொருள் தரல உனக்கு பொருள் தந்த நோக்கமே உண்மை அனுபவித்து பரப்புவதற்காக தான் பிள்ளைகளை கொடுத்துருக்குறேன் அதை நல்லபடி செய்ய வேண்டும் நான் சரியா புரியாதேப்பா எனக்கு நான் என்னப்பா செய்வேன் எனக்கு புரியலையே ஐயா இன்னும் என் வாழ்வியில் பொறுத்தே எனக்கு தெரியலையே நான் எப்படியா முன்னேறுவது உன் திருவடியை பட்டது வரை எனக்கு கதியில்லை நீ தான் அருள் செய்ய ஒன்று கேட்டால் அது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்